சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மற்றவங்களுக்கு பரவணும். உங்களோட புன்னகை, உங்களோட ஆனந்தம், உங்கள் சந்தோஷத்தை எல்லாமே பார்த்து இவர் என்ன இவ்வளோ சந்தோஷமாக இருக்கார் அப்படின்னு நினச்சி எல்லோரும் உங்களை நோக்கி வரணும், உங்ககிட்ட பேச வரணும். அந்தளவுக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். இப்போ ஒரு ஆஃபீஸ்குள்ளேயோ இல்லை ஏதோ ஒரு கிளாஸ் ரூம்குள்ளேயோ வரவங்க பார்த்திங்களா, அதில் ஒரு குறிப்பிட்ட ஒருத்தர் உள்ளே வரும்போது எல்லாருமே எக்ஸைட்டடாக ஆவாங்க. நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க, உங்கள் ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ், இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுறப்போ ஆஃபீஸ்லேயும் பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆள் ஒருத்தருப்பார், அவர் நார்மலாக தான் இருப்பார், நார்மலாக ட்ரெஸ் பண்ணிப்பார். ஆனால் அவரோட அந்த என்ட்ரி ஆன உடனே பார்த்திங்கன்னா எல்லாரோட முகமும் மாறும். ஏ, அவர் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எக்ஸைட் ஆவீங்க. அது என்னன்னு பார்த்திங்கன்னா அவர் ரொம்பவும் சந்தோஷமான ஒரு ஹாப்பியான ஒரு பர்சன். அது அவரை பார்க்கும்போது எல்லாருக்குமே மற்றவங்களுக்குள்ளேயும் ஒரு விதமான ஆனந்தம் உருவாகும். இது என்னென்னா அவருக்குள்ளே இருக்க அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது பார்த்திங்களா, அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது. அவர் வெளியில் மட்டும் இல்லை உள்ளுக்குள்ளேயும் அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாரு. அது வந்து ஒரு எனர்ஜியாக ஃபார்ம் ஆகி அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ அவரை பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒருத்தர் மனசுக்குள்ளே வந்து சந்தோஷம் உண்டாகுது. இப்போது சீக்ரெட்ன்ற மூவியை சில பேர் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க பாருங்கள். மூவி பார்த்தவங்க சரி இல்லை அந்த புக்கை படித்தவங்க சரி, அதில் ஒரு இன்சிடெண்ட் இருக்கும். ஒருத்தர் ஒரு ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டுருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா வழியில் ரொம்பவும் டிராஃபிக் ஜாமாக இருக்கும். அது பார்த்து அவர் ரொம்பவும் டென்ஷன் ஆகுது, ரொம்பவும் கோவப்படுவார். ஸோ அந்த ஒரு உணர்வு, நெகட்டிவான உணர்வு பிரபஞ்சத்துக்கு போயிட்டு அதுவே அவர் லைஃப்பில் திருப்பி திருப்பி நடக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பள்ளம் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் வேவை மாற்றிருப்பாங்க. ஸோ அவர் ஆஃபீஸ் போய் ரீச் ஆகிறதுக்குள்ளே ரொம்பவும் டென்ஷன் ஆகிட்டுருப்பார். ஸோ நம்ம லைஃப்பில் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு போவோம். பட் நீங்கள் அந்த மாதிரி நெகட்டிவான ஒரு உணர்வை வெளிப்படுத்தக்கூடாது. நீங்கள் பாசிட்டிவான ஒரு உணர்வை மட்டும் வெளிப்படுத்துனீங்கன்னா அடுத்தடுத்து உங்கள் லைஃப்பில் நடக்கிறது எல்லாமே பாசிட்டிவான ஒரு விஷயமாக இருக்கும். நீங்கள் ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்கிறதுனால நீங்கள் மட்டும் கிடையாது, மற்றவங்களும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பாங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா அங்கே ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்க. அப்போது அங்கே ஒரு லேடியை ஒருத்தவங்க பார்த்துருக்காங்க. அதில் அவங்கள மட்டும் இல்லை, இன்னும் கூட இருக்க நிறைய பேரை பார்த்துருக்காங்க. அதில் ஒரு பர்டிகுலர் பர்சன் பார்த்திங்கன்னா எப்போவுமே ரொம்ப ஹாப்பியாகவும் சந்தோஷமாக இருக்கிறது அவங்க நோட் பண்ணியிருக்காங்க. எல்லாருடைய ஹெல்த்தை செக் பண்ணி பார்த்துருக்கும் போது அந்த ஹாப்பியான இருக்க பர்சன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறவர் பார்த்திங்களா, அவருக்கு மட்டும் இம்யூனிட்டி மற்றவங்களோட ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி மிக மிக அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் சந்தோஷமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த எனர்ஜி அவரோட பாடி ஃபுல்லாக ஸ்ப்ரெட்டாக இருக்குது. ஸோ உடம்புல இருக்க ஒவ்வொரு ஆர்கன்ஸும் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு, இம்யூனிட்டி பவரும் ரொம்ப அதிகமாக இருந்தது. இதை பார்த்து தான் அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, யார் ரொம்பவும் லைஃப்பில் சந்தோஷமாக இருக்காங்களோ அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி மிக மிக அதிகமாக இருக்கும், அவங்க நீடூடி வாழ வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது. அதுவும் இல்லாமல் இப்போ ஒருத்தங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்கன்னா அவங்க லைஃப்பில் பார்த்திங்கன்னா நிறைய சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், அவங்கள பார்க்கும்போது மற்றவங்களுக்கும் ரொம்ப அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும்னு நான் சொன்னேன். அண்ட் இது இல்லாமல் யூனிவர்சிட்டி ஆஃப் மிஷிகன் அப்படின்ற இன்னொரு யூனிவர்சிட்டியில் இன்னொரு ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அங்கே நிறைய ஃபோட்டோஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு பர்சனோட குரூப் ஃபோட்டோஸ்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. காலேஜ் டேஸில் ஒரு பர்டிகுலர் குரூப் ஃபோட்டோஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட ஆள் மட்டும் எல்லா ஃபோட்டோஸ்லையுமே ஸ்மைல் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் எல்லாருமே அந்த ஃபோட்டோஸ்லாம் குரூப் ஃபோட்டோஸில் கலெக்ட் பண்ணி பார்க்கும்போது மற்றவங்கள எல்லாரை விட இவர் மட்டும் ஸ்மைல் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. ஸோ அவரை வந்து பின்தொடர்ந்துருக்காங்க. அவர் அதுக்கப்புறமா அவர் கேரியரு அவர் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணும்போது இவங்க எல்லாரை விடங்க அவர் தான் மிக மிக ஒரு பெஸ்ட்டு பர்சனாக வந்திருக்காரு. அவரோட துறையில் அவர் நிறைய விஷயத்த அச்சீவ் பண்ணியிருக்காரு, மிகப்பெரிய ஆளாக மிகப்பெரிய போஸ்டிங்லையும் அவர் வந்திருக்காரு. இதுக்கு என்ன காரணம்னா யார் அதிகமாக சந்தோஷமாக இருக்காங்களோ அவங்க தனக்கு என்ன பிடிக்குமோ அந்த ஒரு லைனில் தான் போவாங்க. ஸோ அவங்க எந்த ஒரு விஷயத்தை அவங்க பார்க்கும்போதோ எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க ட்ரை பண்ணும் போதும் அவங்க ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு அப்ரோச் பண்ணுறதுனால அது அவங்களுக்கு வெற்றி கைகூடும். உங்கள் லைஃப்பில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னா ஒவ்வொரு செகண்டுமே நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்ற மனநிலைக்கு நீங்கள் வரணும். இந்த ரீசன் நடந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன், இந்த கார் வாங்கினா தான் நான் சந்தோஷமாக இருப்பேன், இந்த இவ்வளோ பெரிய வீடு கட்டினா தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்ற மனநிலைக்கு நீங்கள் வரக்கூடாது. இப்போ லைஃப்பில் பார்த்திங்கன்னா
பணம், பேர், புகழ், இல்லை எஜுகேஷன் அப்படிலாம் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க வெளியில் பார்க்கும்போது சந்தோஷமாக இருப்பாங்க, பட் அவங்க பர்சனல் லைஃப்பில் நீங்கள் போய் கிட்ட பாருங்கள், அவங்களுக்கு சந்தோஷம் இருக்காது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்கள் இவ்வளோ பெரிய பங்களா, காரு, வீடெலாம் வாங்கினா தான் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கணும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே இல்லை. எந்த ஒரு காரணம், எந்த ஒரு விஷயம் நடக்குதோ நடக்கலையோ, இந்த ஒவ்வொரு செகண்ட், திஸ் மோமெண்ட், ப்ரெசன்ட் மோமெண்ட் நான் ஹாப்பியாக இருப்பேன். எவ்ரி செகண்ட் நான் ஹாப்பியாக இருப்பேன். ஹாப்பினஸ் இஸ் மை கேரக்டர், நான் சந்தோஷமானவன் அப்படின்ற மனநிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். இப்போ ஒருத்தருக்கு வீடு கட்டணும்னு ஆசை வச்சுக்கோங்க. ஓகே, நான் பெரிய வீடு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடு கட்டுறாரு. அடுத்தது நான் கார் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு கார் வாங்குறாரு. அப்புறமா அவர், இல்லை எனக்கு ஒரு முன்னாடி ஒரு ஸ்விம்மிங் பூல் வேணும் அப்படின்ட்டு ஸ்விம்மிங் பூல் பண்ணுறாரு. இல்லை வேறு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அவர் அடுத்தது அவர் மூவ் ஆகிட்டே தான் இருப்பார். தெரிய எப்போ தான் அவருக்கு ஹாப்பியாக இருப்பாருன்னு அவருக்கே தெரியாது. ஸோ லைஃபே இப்படி தான். ஸோ எந்த ஒரு காரணத்துக்காகவும் நீங்கள் உங்கள் சந்தோஷத்தை தள்ளி போடாதீங்க. நீங்கள் உங்களுக்கு உங்கள் லைஃப்க்கு நிறைய இப்போ சந்தோஷம் வேணும்னா நீங்கள் கிராட்டிட்யூடை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதாவது நன்றி தெரிவிக்கணும் இந்த பிரபஞ்சத்துக்கு. கடந்த 7 நாட்களாக, இந்த லாஸ்ட் 1 வீக், என் லைஃப்பில் என்னென்ன நடந்துச்சோ அந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் இந்த பிரபஞ்சத்துக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். நான் ஆஃபீஸ்க்கு சேஃபாக போயிட்டு வந்தேன், நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு கிடச்சிது, நல்ல ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கேன், என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, நான் ஆனந்தமாக இருக்கேன், என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, நானும் சந்தோஷமாக இருக்கிறேன். அந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் சொல்லலாம். அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் நன்றி தெரிவிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் நன்றி தெரிவிக்கிறதுனால உங்களுடைய லைஃப்பில் எல்லாமே பாசிட்டிவாகவே நடக்கும், நீங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும், நானும் ஹாப்பியாக இருக்கணும். ஸோ அதனால தான் இந்த ஹாப்பினஸ் இந்த டாப்பிக்கை பற்றி நான் பேசினேன். இதை பற்றி வேறு ஏதாவது நீங்கள் சொல்லினாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணலாம். நீங்கள் என்ன மோட்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவை உங்களை எல்லோரும் மீட் பண்ணுறேன். டில் தென், பாய் ஃப்ரம் ராஜா ஹரி வெங்கட்.